ஸோ பிக் பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் எதிர்பார்த்தது தான் ராயன் ஜெஃப்ரி மற்றும் ராணாவுடைய ரோஸ்ட். நம்ம நேத்தே சொன்னது தான், அதுதான் ப்ரோமோவில் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மக்களே, பல பேர் லைக் போடாமல் இருக்கீங்க, ஸோ தயவு செய்து லைக் போடுங்க. அதை லைக் போட்டால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் வரும். தயவு செய்து லைக் போட்டுருங்க மக்களே. ஸோ மூணு பேரை எழுந்து நிற்க சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ராயன் ஜெஃப்ரி மற்றும் ராணோ மூணு பேரை எழுந்து சொல்லிட்டு, ஒரு உடம்பை நம்ம நசுக்கிறோமே அப்படி உங்களுக்கு தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கரெக்டு தான், அது வந்து தோணணும், அதை ஒழுங்காக இருந்துருக்கணும், ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ அது நிறைய பேர் மேலே, அதில் குறிப்பாக அந்த மூணு பேர் மேலே தப்பு இருக்குது. ஓகே, அது கூட சேர்ந்து ஒரு சத்தியான்ற ஒரு நபரையும் ஆட் பண்ணிக்கணும். ஜாக்லின் கூட ஒரு பஞ்சு, எல்போ பஞ்சு கொடுத்தது. ஸோ இந்த மூணு பேர் தான் அதை நசக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணல, கேமாக பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் அது டூ மச் அக்ரஷனும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, அப்போ ராணவ் கிட்டே கேட்குறாரு. ஸோ முடியலன்னு சொன்னது உங்களுக்கு தெரியாதா ராணவ் அப்படின்னு கேட்குறாருல. அவர் தான் சார், முடியாதுன்னு சொன்னதாக அவர் காதலை விழுந்தது சார், ஆனால் அவர் கேட்கல சார். நேற்று எபிசோடில் கூட அந்த ஃப்ரைடே லைவில் என்ன தெரியுமா அவங்க மக்களை சொன்னார் ராணவ், விஜய் சேதுபதி சார் கேட்டார்னா பொய் சொல்கிற வேண்டியதான், எப்படி பொய் சொல்லிடலாம், மறைச்சிருவோம் அப்படின்ன மாதிரி ராணவ் அவர்கள். ஸோ அது கக்கியாக ஜெஃப்ரி சொன்னது காதலை விழுந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரைடே எபிசோட் லைவில் அவரே வாய்ப்பட சொல்லியிருக்காரு. நல்லா ஏமாத்திடுவோம், நம்மலாம் உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி மூடி மறைக்க ட்ரை பண்ணார். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்றைக்கி அவன் ஜெஃப்ரியை வலிக்குது, விட்ரா விட்ரான்னு சொன்னது பைத்தியம் மாதிரி, பொம்மையை கையில் பிடிச்சிருக்கான், இதெல்லாம் ஜெஃப்ரி சொன்ன வார்த்தைகள் நல்லாவே இருந்தது. ஆனால் இவர் கழுத்து இதுவாகுது இதுவாகுதுன்னு கேட்டார்ல, அப்படி ராணுவம் எந்த இடத்துலையுமே பேசலை. ஜெஃப்ரியாவது பேசினாப்புல ராணுவ பேசணுன்ற மாதிரி ஒரு பொய்யை உருட்டு உருட்டுன்னு உருட்டின் தான் இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் ராணுவ க்ளோஸை வச்சு முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல ராணுவ வந்து அதுக்கு வந்து பொய் தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகேவா, ஏன்னா அவர் பிரெடிக் அவர் வந்து ஆல்ரெடி எபிசோட்ல சொன்னது கண்டிப்பா உண்மையை சொல்லியிருக்க மாட்டார். அடுத்து ராயன், ஸோ நீங்கள் ஜெஃப்ரியை பிடிச்சது பார்த்தீங்க, அது தப்பு இது. ஓகே, ஜெஃப்ரியை பிடிச்சது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்குற. ஜெஃப்ரியை வந்து இவர் பிடிச்சது தப்பு தானே, ராணுவ பிடிச்சது தப்பு தானே, அந்த அளவு பிடிச்சது தப்பு தானே அண்ணும்போது தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி அக்ரி பண்ணும்போது, அப்போ நீங்கள் ஏன் போய் மஞ்சிரியை பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலிடான கேள்வி. ஸோ ஜெஃப்ரியை லாக் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ராயன் போனீங்க, அதே மாதிரி போயிட்டு நீங்கள் அதை திரும்ப பண்ணும்போது எப்படி கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்களே. இதைத்தான் அன்னைக்கு சாச்சனா தேவி கேட்டாங்க, சாச்சும்மா கேட்டாங்களே, அதே கேள்வியை விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு. நியாயமான கேள்வியும் கூட, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, நீங்களே போய் அந்த விஷயத்தை பண்ணால் எப்படி நியாயமாகும் அப்படின்றது தான். பட் எனிவே, அந்த இடத்துல வந்து ராயனை பொறுத்தவரையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பொம்மையை காப்பாற்றணும்னா என்ன பண்ணும், ஸோ மஞ்சிரி கையில் இருக்கிற பொம்மையை ஹோல்டு பண்ணும். அதில் என்ன அவர் பண்ண தப்பு என்னென்னா, ஸோ அவங்க ரொம்ப டைட்டாக பிடிச்சப்ப அவங்க விடுங்க 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 இதுவாகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் விட்டுருக்கலாம், அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். பட் எனிவே, அந்த இடத்துல வந்து அவர் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு பின்னாடி இருந்த ரெண்டு மூணு பேரும் ப்ரெஷர் போட்டதால் தான் அவர் இதுவாச்சு. அவருடைய பண்ண தப்பு என்னென்னா விடுங்கன்னு சொல்லும்போது விட்டுருக்கணுன்றது தான் ராயனோட ஃபால்ட்டியை தவிர்த்து, கேமில் போய் அவங்கள பிடிக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அதை பண்ணலாம், பட் அது ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டு, அந்த லிமிட் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருச்சு. ஸோ அந்த லிமிட்டோட விளையாடிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்காது, ராயனுக்கும் இருக்கட்டும் ராணவுக்கும் இருக்கட்டும். இது ஒரு பக்கம். இதில் ஜெஃப்ரியோட எல்போ பஞ்ச் இருக்குல்லங்க, அது கூட டிபேட்டில் வரும், பட் இந்த ப்ரோமோவில் காட்டலங்க, அதையும் நான் தெளிவுபடுத்த சொல்லிக்கிறேன். அடுத்து சரி ராயன், இது கூட கேமில் இருக்குதுன்னு நான் விட்டுறேன் ராயன், இதெல்லாம் கேமோட பாகங்கள், கேமோட அங்கங்கள், நான் விட்டுறேன் ராயன், முடிஞ்சு போச்சுன்னு பிபி பசர் ப்ரெஸ் பண்ணாங்களே அப்புறம் என்ன பண்ணீங்க ராயன் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. அப்படியே ராயன் ஐயோ இதெல்லாம் வேற கேட்டாரா, இன்னும் என்னெல்லாம் கேட்க போகிறாரு, நம்மளை போட்டு செய்ய போகிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராயனுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அது என்ன அடித்து சாவடிச்சிருவேன், என்ன சார் அது, எதுக்கு ப்ளே பண்ண போயிருக்கீங்க, ப்ளே பண்ண தானே போயிருக்கீங்க, எப்படிலாம் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ராயன் பண்ணது பெரிய பெரிய தப்பு. ஏன்னா ஒரு டாஸ்கில் வந்து நீங்கள் பிடிச்சிங்க அவர் பிடிச்சிங்க இதெல்லாம் பிடிச்சிங்கன்ற மாதிரி டாஸ்க்குன்னு விட்டால் கூட, அப்போ அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் பரஸர் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அடித்தது தப்பு, அடிச்சிடக்கூடாது. அது கை ஓங்க, அதை என்னென்னா அது கை பட்டுச்சா படலையான்றது அது அடுத்த கட்ட டிபேட்டுங்க. அப்படி போயிட்டு நீ சாவடிச்சிருவான்னு நீங்கள் ஆக்ரோஷமாக ஏற ரஷ் பண்ணுறதே தப்புன்றேன், அது தப்பு பண்ணவே கூடாது. நீங்கள் பேசிக்கிங்க, பேச்சுவார்த்தையில் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, அதை விட்டு நான் அடிக்கிற மாதிரி போய் கை ஓங்கிறது இதெல்லாம் நாட் அக்செப்டபிள். ஸோ அதில் குறிப்பாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்வது சரியாகத்தான் உருகிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு பயங்கரமான செய்கை வந்து பார்த்திங்கன்னா ரயானுக்கு இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை.
போட்டு பொழந்தெடுப்பார். அடுத்து ஜெஃப்ரியோட எல்போ பஞ்சுக்குமே ரோஸ்ட் இருக்குது அப்படின்றதான். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி ராணாவுக்குலாம் பெரிய சம்பவம் கிடையாது, ராணாவுக்குலாம் சப்போர்ட் தான் பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி அருணுக்கும் தீபக்கும் சொம்பு தூக்குனாரோ விஜய் சேதுபதி சார், இந்த இடத்துல ராணாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருப்பார். ராணாவோட தப்பு மட்டும் கிளியராக கேட்டாரா தெரியல, நமக்கு தெரிஞ்ச தகவல் படி ராணாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார் அப்படின்றதான் ஹைலைட்டான விஷயம். ஸோ அது ப்ரோமோலே வந்துருச்சு, நான் சொன்னது நடக்குதுன்னு நம்புறீங்களா மக்களே, நம்புங்க. ஏன்னா நேற்று இன்ஃபர்மேஷன் எல்லாமே மாற்றி கன்வே ஆயிடுச்சு, அதுதான் ஒரு பெரிய ஃபால்ட் ஆயிடுச்சு, அதுக்கு மன்னித்து விடுங்கள் ஐயா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம், எனக்கு அந்த எல்போ பஞ்செலாம் கேட்டார்னா சத்யாவும் கேட்டுருங்க, சத்யா கூட ஒரு பஞ்சு விட்டார் லெஃப்ட் எல்போ இந்த கையை விட்டார், அதையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேற்று மாதிரி இல்லை இழுத்துட்டு போயிட்டு நம்மளை முடிச்சு விட்டுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மக்களே. ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை லைக்கப் பண்ணிடுங்கயா, பண்ணிடுங்க. ஸோ அடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.